ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை சமையல். நாம் இன்றைக்கி உப்பு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஒரு பேனில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கால் டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கால் டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஹாஃப் டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். பருப்போட நிறம் மாறினதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதோட ஒரு கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. குறைவான எண்ணெயில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்தியும் கூட. வெங்காயம் வதங்கினதும் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி எதுவுமே போடாமல் ஹை ஃப்ளேமில் வச்சு பாயில் ஆக விடுங்க. இந்த மாதிரி நல்லா பாயில் ஆனதும் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணியெலாம் அப்சர்வ் ஆகி நல்லா இறுகி வரும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்திருக்கணும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. கை பொறுக்கிற சூட்டில் இந்த மாதிரி பாலாக ரெடி பண்ணி வச்சுடுங்க. இப்போது நம்ம இந்த உருண்டையெல்லாம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துடலாம். 5 லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.